மதுப்பிரியர்கள் கூட்டாக சேர்ந்து ஒரு பேருந்து நிலையத்தையே கொத்தாக ஆக்கிரமித்துள்ளனர். சமூக விரோதிகளின் கூடாரமாகவே மாறிய இந்த பேருந்து நிலையத்தை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இது நம்ம சென்னை நம்ம செஸ் என்ற விளம்பர பலகையை தாங்கி நிற்கும் இந்த பேருந்து நிலையம்தான் தாம்பரம் அடுத்த செம்பாக்கம் பகுதியில் உள்ள பேருந்து நிலையம். தாம்பரத்தில் இருந்து வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் இந்த பேருந்து நிலையத்தில் நின்று செல்கின்றன. பரபரப்பான சாலையில் உள்ள இந்த பேருந்து நிலையம் அருகே இயங்கி வரும் டாஸ்மாக் கடையால் பொதுமக்கள் கடும் இன்னலை சந்தித்து வருகின்றனர். காலை 6 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டவுடன் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வது போல் இந்த டாஸ்மாக் கடையில் இயங்கி வரும் பாரில் காலை முதலே வியாபாரம் அமோகமாக நடைபெறுகிறது. பரபரப்பாக வரும் மதுப்பிரியர்கள் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வாகனங்களை நிறுத்திவிட்டு குடிக்கச் செல்கின்றனர். காலையில் பள்ளி செல்லும் குழந்தைகளும் அலுவலகம் செல்லும் பெண்மணிகளும் செம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக காத்து கொண்டிருக்கும் போது அருகில் உள்ள டாஸ்மாக் கடையில் குடித்துவிட்டு மதுப்பிரியர்கள் பேருந்து நிலையத்தை ஆக்கிரமிப்பு செய்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காலையிலேயே இப்படி என்றால் மாலையில் சொல்லவே வேண்டாம். 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் டாஸ்மாக் கடையின் முன்பாக ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்படுகின்றன. இதனால் பேருந்தும் சாலை நடுவே நின்று பயணிகளை ஏற்றிச் செல்லும் நிலை ஏற்படுகிறது. மேலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் புகார் கூறுகின்றனர். வேலைக்கு சென்று வீடு திரும்பும் பெண்மணிகள் அயர்ந்து போய் பேருந்து நிலையம் வரும்போது பேருந்துக்காக காத்திருக்கும் நேரத்தில் சற்று அமரலாம் என்று பார்த்தால் அங்கு குடிகாரர்களின் ஆதிக்கம் நிறைந்து இருக்கிறது. பேருந்து நிலையமா அல்லது மதுப்பிரியர்கள் நிலையமா என்பது தெரியாத வகையில் குடிகாரர்களின் ஆக்கிரமிப்பில் பேருந்து நிலையம் உள்ளது. மேலும் போதையில் தள்ளாடி வரும் குடிமகன்களின் அட்ராசிட்டிகளால் அருகிலுள்ள கடைகளுக்கும் வாடிக்கையாளர்கள் வர அச்சப்படுவதாக கூறும் கடைக்காரர்கள் இதனால் தங்களுக்கு வியாபாரம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். தன்னிலை அறியாத மதுப்பிரியர்கள் ஒருவரை ஒருவர் ஆபாச வார்த்தைகளால் பேசிக் கொள்வது கேட்க முடியாத அளவிற்கு இருக்கும் என கூறும் பெண்கள் இந்த டாஸ்மாக் கடையை உடனடியாக மூட வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர்.